நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இயல் 3ல முதல் அதாவது மூன்றாம் பருவத்துல இயல் 1 சரியா அதுல இரண்டாவதா இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தான் மா சயின்ஸ் பீரியட் தான் நான் தான் இன்னும் நம்ம போஷன் முடிக்கல அப்படிங்கறதனால இந்த அவர் எடுத்துக்கிட்டேன் சரியா கவனிங்க உரைநடை அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன அப்படினா நேரடியாக பொருளை உணர்த்தக்கூடியது தான் என்ன உரைநடை அத படிக்கும் போதே எளிமையா அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு நேரடியாக பொருள் புரிஞ்சிரும் அதற்கு வந்து நம்ம வந்து வேற டிக்ஷனரி அகராதி எல்லாம் தேடி தான் பொருள் சொல்லணும் அப்படின்னு கிடையாது எளிமையான நடையில் சொல்ல வந்த கருத்துக்களை நேரடியாக உணர்த்துதல் தான் உரைநடை சரியா இதுல வந்து தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற இந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காந்தியை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் அதாவது நம்ம நாட்டுக்காக போராடினவர்ல அவரும் ஒரு ஆள் முக்கியமான ஆளு காந்தி வந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் அவர் ஒரு அகிம்சைவாதி சரியா ரொம்ப எளிமையானவர் இதெல்லாமே நமக்கு தெரியும் ஆனா நம்ம நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரு பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு இதுக்காகலாம் பாடுபட்டவர் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் சரியா அவருடைய வாழ்வில் நடந்த இந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கறதான் இந்த தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற இந்த உரைநடை பகுதியில நமக்கு கொடுத்துருக்காங்க அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அவருடைய வாழ்வில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உரைநடை நமக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் இப்ப கவனிங்க காந்தியடிகள் வந்து இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஒரு அறமாக போற்றினார் இந்தியாவில் அவர் காலடிபடாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை தான் நம்ம இந்த பாடம் மூலமா பார்க்க போறோம் சரியா இதுல நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் சொல்றேன் நல்லா கவனியம் இது வந்து மதுரையில இருக்கக்கூடிய மியூசியம் சரியா மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் மதுரைக்கு போனீங்கன்னா இந்த மியூசியத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க இன்னும் அவரை பத்தின குறிப்புகள் தெரியாத விஷயங்கள் நம்ம நேரடியாக பார்க்கும்போது இன்னுமே நம்ம என்ன பண்ணலாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்ப கவனிங்க காந்தியடிகளுக்கு வந்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு அவர் பல முறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் சரியா அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அதிகமான அன்பு கொண்டவரு அவர் நம்ம தமிழ்நாட்டில பயணம் செய்யும் போது அவருடைய வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்வுகள்ல சிலவற்றை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே நம்ம முழுமையா இதுல பார்க்க முடியாது அதனால ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க சரியா இப்ப இதை கவனிங்க 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு சென்றார் சரியா சென்னைக்கு வந்தார் அதாவது 1919 பிப்ரவரி மாதம் வந்து காந்தி சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு ரௌலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அதனை எதிர்த்து போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் இருந்தனர் இதை எப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் நல்லா கேளுங்க அதாவது 1919 பிப்ரவரி மாதம் காந்தி வந்து சென்னைக்கு வந்தார் அப்போ வந்து ஆங்கில அரசால இந்த ரௌலட் சட்டம் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க அது வந்து நடைமுறையில இருந்தது அந்த ரௌலட் சட்டம் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான செயல் அதாவது வன்முறையான தீவிரவாதிகள் அதாவது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்க கூடியவர்கள் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துப்பாக்கி சூடு அதாவது நேரடியாக சுடுதல் நீதிமன்றங்களினுடைய அனுமதி இல்லாமல் சிறையில் இடுதல் அதாவது உயிர்களை வந்து வதம் செய்வது போல சரியா அப்ப இந்த கொடுமையான காந்தி வந்து அகிம்சைவாதி சரியா பிற உயிர்களை வந்து துன்புறுத்தணும் அப்படிங்கறது வந்து அவர் வந்து விரும்பாத ஒரு செயல் இந்த கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆங்கில அரசுக்கு நாம வந்து அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு வந்து காந்தி யோசிச்சார் அப்படி யோசிக்கும் போது அதை பத்தின ஒரு கருத்தாய்வு வந்து எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா ராஜாஜியோட வீட்டுல நடந்துச்சு அப்போ
காந்தி வந்து ஒரு மெத்தையில வந்து உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அவருக்கு பக்கத்துல ராஜாஜியும் அந்த மற்ற தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கு பாரதியார் வந்தார். சரியா, பாரதியார் வந்து என்ன பண்றாருன்னா, காந்தியடிகளினுடைய பக்கத்துல உட்கார்றாரு. என்ன கேக்குறாரு பாரதியார் அப்படின்னா, காந்தி அவர்களே, நான் வந்து இன்னைக்கு மாலை, அதாவது இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கேன், அதுக்கு நீங்க தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு யார் கேக்குறாருன்னா, பாரதியார் வந்து காந்தி கிட்ட கேக்குறாரு. இது வந்து எங்க கேக்குறாரு, எந்த இடம்னா, ராஜாஜியோட வீட்டுல ரௌலட் சட்டத்துக்கான எதிர்ப்பு, அதாவது அதை வந்து எதிர்த்து போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நடக்கும் போது இந்த பாரதியார் அங்க வந்து, இன்னைக்கு மாலை நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கேன், அதுக்கு உங்களால தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு பாரதியார் கேக்குறாரு. அதுக்கு காந்தி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எனக்கு வேறு வேலை இருக்கிறது, பணினா என்ன வேலை, எனக்கு வேறு வேலை இருக்கு, நீங்க உங்களுடைய பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு காந்தி கேக்குறாரு. அதுக்கு பாரதியார் என்ன சொல்றாரு, அது முடியாது, ஏன்னா திட்டமிட்டபடி இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள். அப்ப வந்து என்ன பண்றாரு பாரதியார் வந்து, காந்திய வாழ்த்திட்டு நான் போய் வருகிறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. பாரதியார் பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், உங்களுக்கு வர முடியுமா, தலைமை தாங்க முடியுமான்னு கேட்டதுக்கு காந்தி என்ன சொல்றாரு, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, அந்த கூட்டத்தை நாளைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு பாரதியார் என்ன சொல்றாரு, என்னால நாளைக்கு பண்ண முடியாது, இன்னைக்கு வந்து திட்டமிட்டபடி இன்னைக்கு அந்த கூட்டமானது நடக்கும், நீங்க என்ன உங்க வேலையை தொடங்க போறீங்களோ அந்த இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. சரியா, அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இவர் யாரு அப்படின்னு என்று காந்தி வந்து என்ன பண்றாருன்னா, அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வந்து வியப்புடன் கேட்டார். இவர் வந்து எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி. அதாவது ராஜாஜி கிட்ட வந்து இவர் யாரு அப்படின்னு காந்தி கேக்குறாரு. அதுக்கு ராஜாஜி என்ன சொல்றாரு, இவரு எங்க நாட்டினுடைய தமிழ்நாட்டு கவிஞர் அவரு அப்படின்னு பதில் சொல்றாரு. இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். அவர் என்ன சொல்றாரு, இவரை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். அதாவது காந்திக்கு வந்து பாரதியாரை பத்தின ஒரு மதிப்பு. சரியா, அவர் எப்படி கூப்பிடுறாரு, அதுக்கு வர முடியல, எனக்கு ஒரு வேற ஒரு வேலை இருக்கு, என்னால வர முடியலன்னு சொல்லும் போது இது ஒரு நிகழ்வு. பாரதியார் பாரதியார் இதுல ஒரு நிமிஷம் வந்துட்டு உள்ள வந்துட்டு போறாரு, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு எப்படி அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா, இது ஒரு நிகழ்வு. அடுத்ததா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. அடுத்ததா பார்க்கும்போது 1921 செப்டம்பர் மாதத்துல காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். சரியா, 1921 தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அப்போ வந்து அவர் புகைவண்டியில மதுரைக்கு போறாரு. புகைவண்டினா என்ன, ட்ரெயின். சரியா, ட்ரெயின்ல என்ன பண்றாரு, அவரு மதுரைக்கு போறாரு. அப்ப தான் செல்லக்கூடிய அந்த வழியில பெரும்பாலான மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இடுப்புல வந்து ஒரே ஒரு துண்டு மட்டும் அணிஞ்சுக்கிட்டு இருப்பதா பார்த்தார். அந்த ட்ரெயின்ல போகும்போது மதுரைக்கு, இப்போ மதுரையில வந்து எப்படின்னா, இடுப்புல ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறதா அவர் பாக்குறாரு. யாரு, நம்ம காந்தி. ஆனா அப்போ காந்தி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தார் தெரியுமா, அவருடைய உடை எப்படி இருந்தது அப்படின்னா, நீளமான வேட்டி, ஒரு மேல் சட்டை, ஒரு பெரிய தலைப்பாகை. இதுதான் வந்து காந்தி வந்து வழக்கமாக அணிந்திருந்த ஒரு உடை. ஆனா நமக்கு காந்தி எப்படி தெரியும், இடுப்பில் ஒரு துண்டோடும் கையில் ஒரு தடியோடும் தான் நமக்கு தெரியும். இப்ப இந்த நிகழ்வு வந்து நமக்கு தெரியாது. இப்ப இந்த பாடம் மூலமா நமக்கு, நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா, அப்ப மதுரைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து வெறும் இடுப்புல ஒரு துண்டோட இருக்கிறத பார்த்துட்டு, ஆனா இவர் எப்படி இருந்தாரு, ஒரு நீளமான வேட்டியும் மேல் சட்டை தலப்பாக இதெல்லாமே அணிஞ்சிருந்தாரு. அப்ப பெரும்பாலான இந்தியர்கள் வந்து போதிய உடைகள் இல்லாம இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் இவ்வளோ துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். பெரும்பாலான பேர் வந்து போட்டுக்கிறதுக்கு உடையே இல்லாம இருக்காங்க, நான் மட்டும் இத்தனை அணிஞ்சிருக்கனே அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. சரியா, அன்று முதல், சரியா அன்று முதல் அவர் என்ன பண்ணாருன்னா, வேட்டியும் தொண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். தான் சட்டை அணிவதை வந்து அன்றோடு விட்டு விட்டார். இந்த சட்டை, இந்த தலைப்பாக இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அன்றோடு விட்டு விட்டார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. இது எது அப்படின்னா மதுரை.
சரியா, அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த உடையிலே தான் இருந்தார். உலகம் போற்றிய எளிமையான திருக்கோலம் எது அப்படின்னா அது இதுதான். ரொம்ப எளிமையான மனிதர் வந்து காந்தி. சரியா, அவர் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவர் உடை அணிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதற்கு வந்து இந்த நிகழ்வு தான் ஒரு காரணம். சரியா, இது வந்து ரெண்டாவதா பார்த்த நம்ம நிகழ்வு. அடுத்து மூன்றாவதா சொல்றேன் பாருங்க. காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தார். அப்போ என்னன்னா கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊர்ல ஒருத்தருடைய பணக்காரர் வீட்டில் என்ன வந்து தங்கி இருந்தாரு. சரியா, ஒரு பணக்காரர் வீட்டுல அவர் வந்து தங்கி இருந்தாராம் நம்ம காந்தி. அப்போ அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டுல எங்க பார்த்தாலும் வெளிநாட்டு பொருட்கள், அலங்கார பொருட்கள் நிறைந்து அதனுடைய அது பாக்குறதுக்கு என்ன ரொம்பவும் ஆடம்பரமாக இருந்தது. அப்போ காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு, உங்களுடைய வீட்டை வந்து நீங்க வெளிநாட்டு பொருட்களால நீங்க வந்து அழகுபடுத்திருக்கீங்க. அதற்கு செலவு செய்த பணத்துல பத்தில் ஒரு பங்கு, 10 மடங்கு நீங்க அதை செலவு பண்ணி இவ்வளவு தூரம் ஆடம்பரமா அதை அழகுபடுத்திருக்கீங்க. அதுல வந்து 1/10 பங்கை வந்து என ஒரு பங்கு பணத்தை நீங்க என்னிடம் கொடுத்தீங்கன்னா இதை விட அழகாக செய்து விடுவேன், இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். இதுக்கு அந்த பணக்காரனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா தலை குனிந்தார், தலை குனிந்தார். தான் வந்து இவ்வளோ அழகுபடுத்தி இவ்வளோ ஆடம்பரமா அதை வந்து உருவாக்குனதை நினைச்சு அவர் வந்து தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. திரும்ப மறுமுறை வரும்போது அங்க என்ன, அவர் வெளிநாட்டுல இருந்து என்னென்னலாம் திங்ஸ் வாங்கி வச்சிருந்தாரோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதை பார்த்ததும் காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். இது வந்து எத்தனாவது நிகழ்வு நம்ம பாக்குறது, 3வது இன்சிடென்ட். சரியா, 3 சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரௌலட் சட்டத்தை வந்து எதிர்த்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்து கணிப்பு வந்து ராஜாஜி வீட்டுல நடந்துகிட்டு இருக்கும் போது பாரதியார் அங்க வர்றாரு. வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்கேன், இன்னைக்கு மாலை நீங்க வர முடியுமான்னு கேட்டதுக்கு காந்தி என்ன சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு வேற வேலை இருக்கு, அதை நாளைக்கு மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாரதியார் என்ன சொல்றாரு, அப்படி எங்களால மாத்த முடியாது, நாங்க இன்னைக்கு வச்சது அது நடந்தே ஆகும் அப்படின்னு பாரதியார் சொல்லிட்டு, நீங்க தொடங்க போகக்கூடிய அந்த இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த இடத்த விட்டு அவர் நவந்துடுறாரு. இது 1வதா நடந்த நிகழ்வு. அடுத்ததா 2வது உள்ள நிகழ்வு என்ன பார்த்தோம், இவரு காந்தி வந்து என்ன பண்றாரு மதுரையில், அதாவது 1921 செப்டம்பர் மாசம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவர் வந்து ட்ரெயின்ல வந்து மதுரைக்கு போறாரு. அங்க பெரும்பாலான மக்கள் வந்து வெறும் இடுப்புல துண்டு மட்டுமே அணிஞ்சிருக்கிறத பாக்குறாரு. அப்ப இவருடைய உடை எப்படி இருந்ததுன்னா வேட்டி, துண்டு, மேல் சட்டை, தலைப்பாகை இதெல்லாம் அணிஞ்சிருந்தாரு. அப்ப இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது, பெரும்பாலான மக்கள் வந்து உடை அணியாம இருக்காங்க, இவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கணுமா அப்படின்ட்டு தன்னுடைய உடை வந்து உடை மாற்றத்திற்கு காரணமான ஒரு நிகழ்வு தான் இது. அப்ப அவர் என்ன பண்ணாரு, வேட்டியின் துண்டும் மட்டுமே அணிய ஆரம்பித்தார். அன்று முதல் தன் வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவர் அதே உடையோடு இருந்தார். இது 2வது நிகழ்வு. 3வதா என்ன பார்த்தோம், காந்தியடிகள் வந்து காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கும்போது ஒரு பணக்காரர் வீட்டுல போய் தங்கி இருந்தாரு. அப்ப இருக்கும்போது ஆடம்பர பொருட்களாக, அதாவது வெளிநாட்டு பொருட்களால அதை வந்து அழகுபடுத்தி ரொம்ப ஆடம்பரமா வச்சிருந்தாரு. அதுக்கு காந்தி என்ன சொல்றாரு, இதுக்கு நீங்க செலவு பண்ண பணத்தை 1/10 நீங்க என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட அழகா இன்னும் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதை கேட்ட அந்த பணக்காரர் தலை குனிந்து மறுமுறை காந்தி வரும்போது வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே அங்க இல்லாத மாதிரி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அப்ப அதை பார்க்கும்போது காந்திக்கு என்ன இருந்தது, மிகவும் மகிழ்வாக இருந்தார். சத்தியம், அதாவது மொத்தம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப 3 நிகழ்வு பார்த்திருக்கோம். எல்லாமே அப்படியே நமக்கு கதை வடிவுல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில தங்கி இருந்தாரு. அப்போ என்னன்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தலைவர்கள் வந்து எல்லாரும் அவரை வந்து கூப்பிட்டாங்க.
அப்ப அந்த கோவிலுக்கு வந்து செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டாரு நம்ம காந்தி. அப்போ அங்க இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை என்றனர். அதாவது எல்லாரும் வரக்கூடிய அளவுக்கு அங்க அப்படி ஒரு அனுமதிங்கிறது இல்லை, அப்படின்னா நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? காந்தி. அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். திரும்ப பல வருடங்களுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அப்ப எல்லாரும் போலாம் அப்படிங்கிற அந்த உரிமை அளிக்கப்பட்டதுக்கு பிறகு மதுரைக்கு வந்தபோது காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அப்ப எல்லா மக்களுக்கும் சரிசமமாக அனுமதி உண்டு அப்படிங்கிற அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, போயே அந்த மீனாட்சி அம்மன் கோவில ஒரு தடவை பார்த்துட்டு வர்றாரு. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வருது, தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டு மக்களின் மீது அவருக்கு இருந்த ஒரு பற்று. ரொம்ப எளிமையானவர், நேர்மையானவர், அகிம்சைவாதி, சரியா, அறம் சார்ந்த உள்ளம் கொண்டவர் காந்தி. இது போன்ற நிகழ்ச்சி அடுத்து இன்னொன்று என்ன சொல்றாங்க, இது வந்து மதுரை கோவில் பார்த்தோமா, அடுத்ததான் என்ன சொல்றாங்க, இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றுச்சான். குற்றாலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, குற்றால அருவியில வந்து நீராட எல்லாருக்குமே உரிமை, அதாவது உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த அருவிக்கு செல்லக்கூடிய வழியில, அருவிக்கு செல்லும் வழியில வந்து பாத்தீங்கன்னா, போகக்கூடிய வழியில முன்னாடியே ஒரு கோவில் ஒண்ணு இருக்குமா, அப்படி அந்த கோவில் அதன் வழியாக செல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாரார் மட்டும்தான் போகணும், அதாவது எல்லா மதத்தினவரும் போக முடியாது அப்படின்னு பிரிவு பாகுபாடு இருந்திருக்கு. அப்போ எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அப்ப என்ன அவங்க சொல்றாங்க, ஒரு சாராருக்கு தடை விதித்து இருந்தது, ஒரு சில பேர் போகக்கூடாது அப்படின் போது, அப்ப அந்த ஒரு இனம் சார்ந்தவர்கள் போகக்கூடாது அப்படின்னா, அப்ப அந்த அந்த குற்றால அருவியில நான் நீராட மாட்டேன் அப்படின்ட்டாராம் நம்ம காந்தி, சரியா. அந்த அருவியில நான் நீராட மாட்டேன் அப்படின்னு மறுத்து விட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. அதாவது உயர்வு தாழ்வு இல்லாமல் என்ன பண்ணாங்க, அனைவரும் சமம் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு இந்த நிகழ்வு மூலமா நமக்கு உணர்த்தப்படுகிறது, சரியா. அடுத்தது பாருங்க, காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும். நம்ம காந்திக்கு என்ன பிடிக்கும், ஜி போப்போட தமிழ் கையேடுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நூல். திருக்குறள்ங்கிறது அவருக்கு ரொம்ப அவரை ரொம்ப கவர்ந்த நூல். ஏன்னா திருக்குறள் வந்து என்ன, திருக்குறளுக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அதனுடைய சிறப்பு அப்படின்னா, அன்று முதல் இன்று வரை எல்லா மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கும் வாழ்வியல் சிந்தனைக்கும் தேவையான செய்திகள் எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப திருக்குறள் வந்து இந்த குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும், அதற்கு பிறகு எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யார் படிச்சாலும் அதுக்கு யூஸ் ஆகும். எத்தனை தலைமுறைகள் வந்து எடுத்து படித்தாலும் வாழ்வியல் நெறிகளை உணர்த்தக்கூடிய நூல் திருக்குறள், சரியா. அது அறநூல். அப்ப 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த வருஷம் இந்த இயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். அந்த மாநாட்டுக்கு என்ன, காந்தி வந்து அவர் தான் தலைமை வகித்தார். அப்ப உவே சுவாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவரா இருந்தார். உவே சுவாமிநாதர் யாருன்னா, நம்ம வந்து தமிழுக்காக தமிழனுடைய என்ன சொல்றது, தமிழ் கவிஞர்கள்ல அவரும் ஒருத்தர், சரியா. அப்போ உவே சுவாமிநாதரனுடைய உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். உவே சுவாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் வந்து என்ன மகிழ்ந்தார், அவருடைய பேச்சு அவருடைய உரை வந்து அவருக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. அவர் என்ன தோணுது அவருக்கு அந்த உரையை கேட்கும் போது என்ன தோணுதுன்னா, இவருடைய அடிநிழலில் இருந்து இன்னும் நான் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து யாருக்கு வருது அப்படின்னா, காந்தியடிகள், சரியா. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலயும் அவருடைய வாழ்க்கையை பத்தின அந்த எளிமை, அந்த நேர்மை, அவருடைய ஈடுபாடு, தமிழ் மொழியின் மீது கொண்ட விருப்பு,
தமிழ்நாட்டு மக்களின் மீது இருந்த பற்று, சரியா? இது எல்லாமே என்ன, ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். என்ன இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஏற்றத்தாழ்வு அற்ற பாகுபாடு இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒரு சமுதாயம் மலர வேண்டும் அப்படிங்கிற அந்த காந்தியினுடைய உள்ள உறுதியை வந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் நாம் என்ன பண்றோம், அறிந்து கொள்கிறோம். காந்தியடிகளினுடைய தமிழ் கையெழுத்து அப்படின்னு வந்து இந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து அவருடைய கையெழுத்து, சரியா? அவருடைய கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே முழுவதுமே என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காந்தியடிகள் பத்தி நமக்கு வந்து ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். பொதுவாவே ஆரம்பத்துல இருந்து படிச்சிருக்கோம் நம்ம. அவர் வந்து பொதுவா தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவர், விடுதலை போராட்ட தியாகியவர், சுதந்திரத்திற்காக பாடுபட்டார், பெண்கள் முன்னேற்றத்திற்காக, அப்புறம் சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி நடந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா, இது போல ஒரு நிகழ்வுகளை நாம் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கும் போதுதான் எப்படிலாம் வந்து வந்து இவர் போராடினாரு, எப்படி எளிமையா இருந்தாருங்கிறத நம்ம இந்த நிகழ்வு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு அவருடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட், சரியா? இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த இடத்துல நடந்தது, யார் கூட நடந்தது அப்படிங்கறதெல்லாம் இதை நம்ம வந்து, இது எப்படி சொல்றது, இது வெறும் பாடப்பகுதியாக மட்டும் அல்லாமல், இது பாடத்தோட படிச்சோமா, எக்ஸாமுக்கு நமக்கு க்வெஸ்சன் கேட்பாருங்களா, நம்ம அட்டன் பண்ணோமா அப்படி மட்டும் இல்லாமல், இது எப்பவுமே நமக்கு இது தேவைப்படும், சரியா? இது நம்ம அடுத்தடுத்து நம்ம நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்ன, அவருடைய குறிப்புகள், அவருடைய நிகழ்வுகள் நமக்கு வந்து காமனா கேட்டாலே நமக்கு சொல்ல தெரியணும். புக்கை பார்த்து படிச்சுதான் இல்லாம, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க படிச்சிருக்கோம், படிக்கும் போது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப இந்த நிகழ்வை வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்னையுமே தெளிவா சொல்லிட்டேன். அதையும் மீறி உங்களுக்கு அப்படி புரியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு தடவை நம்ம அதை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம், சரியா? நல்லா ரீட் பண்ணோம்னா நமக்கு அது வந்து தெரியும். இப்ப பாருங்க, டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ், இப்ப இந்த லெசன் நம்ம படிச்சிட்டோம், இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். அவர் எங்கு போகும்போது வந்து அவர் அதெல்லாம் பார்த்தாரு, இடுப்புல துண்டோடு இருந்த மக்கள், மதுரை, கரெக்ட். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. ஆனா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, கோவை, மதுரை, தஞ்சாவூர், சிதம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? யாருடைய நிழலில் இருந்து தமிழ் கற்கணும்னு ஆசைப்பட்டாரு? நாமக்கல் கவிஞரா, திருவிக்கவா, உவே சுவாமிநாதரா, பாரதியாரா? உவே சாமிநாதனுடைய உரையை கேட்கும் போது தானே இவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ இதுக்கு எது கரெக்டான ஆன்சர், உவேசா, உவே சுவாமிநாதர், சுவாமிநாத ஐயர், சரியா? அடுத்து பொறுத்துக, இலக்கிய மாநாடு எங்கு நடைபெற்றது? இலக்கிய மாநாடு சென்னையில நடைபெற்றது. இலக்கிய மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில நடைபெற்றது. தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? நம்ம தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னா யோசிக்கவே வேண்டாம், பாரதியார் தான், சரியா? தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? பாரதியார். செகண்ட் ஒன், பாரதியார். குற்றாலம், குற்றாலத்துல என்ன இருக்கு? அருவி, சரியா? குற்றாலத்துல என்ன இருக்கு? அருவி. குற்றாலம், அருவி. தமிழ் கையேடு, தமிழ் கையேடு, தமிழ் கையேடுங்கிறது ஜி போப்பனுடைய நூல், சரியா? திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன், நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கிங்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை.
காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. சரியா? காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னா உவேசா. சரியா? அடுத்து பொறுத்துக்க, இலக்கிய மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? பாரதியார். குற்றாலத்துல என்ன இருக்கு? அருவி. தமிழ் கையேடு யாருடைய நூல்? ஜியூபோப். சரியா? இது பொறுத்துக்க ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. சொற்றொடர் உங்களுக்கு இது எப்போதும் நம்ம சொல்றது தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நான் தான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு தேர்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைப் பண்ணி அது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் போஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதில் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நம்ம லெசன் படிக்கும்போது என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சு சொல்கிறோமா? எப்பவுமே ஒரு தொடர் உருவாக்குதல் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நம்மளா புதுசாக தான் யோசிக்கணும். இதுக்கு வந்து மேம் ஏற்கனவே மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, அதையே படித்து நம்ம அதையே எழுதுவோம். யோசிச்சு பாருங்க நம்மளால என்ன எழுத முடியும் அப்படிங்கிறத. சரியா? இப்போ ஆலோசனைன்னு கொடுத்துருக்காங்க. ஆலோசனை இதில் வந்து இந்த லெசன் மூலமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து போய் கருத்து கணிப்பு கேட்குறாருல்ல, ராஜாஜி கிட்ட போய் கலந்துரையாடாருல்ல, அதை வந்து ஒரு தொடராகவே நம்ம கொடுக்கலாம் இதில். சரியா? ரௌலத் சட்டத்தை எதிர்த்து கருத்து கணிப்பு, அதாவது ரௌலத் சட்டத்தை எதிர்த்து ராஜாஜியின் வீட்டில் ஆலோசனை நடைபெறுகிறது. இப்படி கூட எழுதலாம். இந்த லெசன் மூலமா நான் சொல்றேன், இல்லை இது இல்லாம நம்மளா வேற கொடுக்கணும்னாலும் தாராளமா கொடுக்கலாம். சரியா? பாதுகாக்க. என்ன பாதுகாக்கனா? என்ன பாதுகாக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அதாவது பாதுகாக்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதுகாக்க காந்தியடிகள் பாடுபட்டார். சரியா? அப்படி எழுதலாம். இதெல்லாம் கூட நான் கூட அந்த தொடரை வந்து ரொம்ப லென்த்தா சொல்றேன், இன்னும் கூட நம்ம ஷார்ட்டாலாம் எழுதலாம். மாற்றம். மாற்றம்னா என்ன? மாற்றம் ஒன்றே மாறாதது. சரியா? மாற்றம்ங்கிறது என்ன? தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆடம்பரம். அந்த பணக்காரர் வீட்டில் அழகு சார்ந்த பொருட்கள் மூலமாக மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. பணக்காரர் வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. சரியா? இப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த தொடர் வந்து, ஆனால் நம்ம எழுதும் போது பிழைகள் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஆனால் என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம எழுதாம இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த சென்டென்ஸ் தொடர் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல க்வெஸ்சன்ல கேட்டாலுமே ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளுமா? மா, இது வந்து தேர்ட் டேர்ம்கான ஒன் வேர்ட், நான் இன்னும் போடலைன்னு சொல்லிட்டேன். இதுக்கான மெட்டீரியல் இன்னும் போஸ்ட் பண்ணலை, போஸ்ட் பண்ணும்போது நான் சொல்லிடுவேன். சரியா? அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு தான் எப்போல்லாம் போடுறாங்களோ அப்போ உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆ, சொற்றொடர் அப்படிங்கிறது இப்போ இந்த எக்ஸாமுக்குமே சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இப்போ மிட்டமுக்கு, இப்போ எக்ஸாமுக்கு சொல்லியிருக்கேன், செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட்டு போர்ஷனாக கொடுத்துருக்கேன். அப்போ நான் அதில் தொடர் சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு நான் கொடுத்துருந்தேன்னா, மெட்டீரியலில் என்ன இருக்கோ அதை அப்படியே படித்து எழுதாதீங்க. இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்களாக யோசித்து என்ன எழுத முடியுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு தொடர் நம்ம எழுத கற்றுக்கிட்டால்தான் நாம் நாளைக்கு பின்னாடி ஒரு பெரிய பத்தி எழுத முடியும். ஒரு பத்தி எழுத கற்றுக்கிட்டோம்னா தான் நாளைக்கு நம்ம கட்டுரை எழுத முடியும். புரியுதா? ஒரு சின்ன ஒரு வரி தானே அப்படின்னு அதை அலட்சியமாக நினைக்காம அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன வேர்டு என்ன சொல் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தொடர் வந்து நீங்களாக யோசித்து எழுதுங்க. அது அப்படி நீங்கள் யோசித்து எழுதுனா அதுதான் வந்து க்ரியேட்டிவ். சரியா? நமக்கு தானாகவே எழுதக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்கணும். கொடுத்துருக்கிறத அப்படியே படித்து அப்படியே எழுதுறதெல்லாம் இல்லை சிறப்பு, அதை விட இன்னும் சிறப்பாக எழுதணும். அப்போ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா அந்தந்த லெசன் மட்டும் உங்களுக்கு என்னங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஒன்றும் கவலை இல்லை, முடிச்சிடலாம் நம்ம. சரியா? நீங்கள் இந்த காந்தியடிகளுக்கான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரியல அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரீட் பண்ணும்போது அது வந்து தெளிவாக புரிஞ்சிடும்.
ஏற்கனவே இப்ப நான் சொன்னதே புரிஞ்சிருக்கும். நான் வந்து அப்படியே பேச்சு வழக்குல தான் நான் சொன்னேன், அதுல தொடரா படிச்சு சொல்லல. அதனால அந்த ஒவ்வொரு நிகழ்வுமே உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படிங்கும் போது திரும்ப நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகேம்மா, நன்றி. நாம வந்து அடுத்த வகுப்புல உங்களுக்கு வேலு நாச்சியார்ன்ற ஒரு துணைப்பாடம் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். நன்றி.